ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். தபாங் டெல்லி வர்சஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர், இந்த மேட்சோடைய ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விட ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நம்ம அன்னைக்கு கொடுத்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஷீட் வச்சு அதை வச்சு தான் நம்ம டீமே போட்டிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒவ்வொரு பிளேயரும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, ஆவரேஜாக ஒவ்வொரு பிளேயரும் ட்ரீம் லெவலில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அவங்களுடைய கிரெடிட் எவ்வளோ, அந்த கிரெடிட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி மேட்ச்க்கு நம்ம பிளேயரை போட்டிருக்கோம் நம்ம. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும், கிராண்ட் லீக்ல வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மேட்ச் ப்ரிவியூ பார்த்தாலும் மேட்ச் நம்பர் 73 மேட்ச் வந்து இன்றைக்கி 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு மேட்ச் இருக்குது, இது வந்து ஃபஸ்ட் மேட்ச்சு, டெல்லி தபாங் வர்சஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர். மேட்ச் வந்து பெங்களூரில் நடக்குது. பிளேயர் ப்ராபபிள் சவுண்ட் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜோகேந்தர் சிங், விஷால் மானே, நவீன் குமார், ரவீந்திர பஹல், விஜய், சந்திரன், ரஞ்சித், அனில்குமார். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ப்ராபபிள் சவுனாக இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரே ஒரு சேஞ்ச், அனில்குமாருக்கு தவிர அனில்குமாருக்கு பதிலாக வேறு எதாச்சும் வேண்டாலும் விளையாடலாம் தெளிவு தப்பாங்களா. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்னு பார்க்குற ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தருடைய பிளேயர்ஸ் பிளேயிங் லெவன் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தீபக் நிவாஸ் ஹூடா, நிதின் ரர்வால், அமித் ஹூடா, சந்தீப் குமார் துல், தீபக் நர்வால், நீலேஷ் சாலுங்கே, சுனில் சித்தவல்லி, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தருடைய ப்ராபிள் சவுனாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். ஃபேண்டசி பிக்குன்னு பார்க்குறப்போ எந்த பிளேயர் எடுத்தால் நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும், இல்லை எந்தெந்த பிளேயர்ஸ் எவ்வளோ ரெக்கார்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ, நவீன்குமார் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 130 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்க, ரைடில் மட்டுமே நடந்து முடிஞ்ச 11 மேட்சஸில் அவர் எடுத்திருக்க பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 130. ஸோ இன்றைக்கி ரெண்டு பிளேயர் ரெண்டு டீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஹையஸ்ட்டு ரைட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு ட்ரீம் லெவனில். ரவீந்திர பஹல் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பாயிண்ட் 34 டேக்கிள் பாயிண்ட் வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் சப்போஸ் கிராண்ட் லீக்ல என்னாச்சு போகிற மாதிரி தான் ரவீந்திர பஹலை கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட போட்டுக்கலாம். ஸோ அவர் நல்ல ஒரு சாய்ஸ். சந்திரன் ரஞ்சித் சொல்ல தேவையில்ல, நம்ம கன்னியாகுமரி காரர் நல்லா விளாண்டுருக்கார் லாஸ்ட் 2 மேட்சஸில், போன சீசனில் சூப்பராக அவர் தான் மெயின் ரைடர் இறங்குவார். ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அவர். ஜோகிந்தர் நர்வால் வந்து பார்த்தீங்கன்னா 8 டேக்கிள் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காரு, அவங்க டீம் கேப்டன் அவர். ஸோ 8 டேக்கிள் பாயிண்ட்ஸ் ரெண்டு மேட்ச்சில் மட்டும் கொடுத்துருக்காரு எடுத்திருக்காரு. ஸோ 41 டேக்கிள் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் குமார் துல் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 41 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறது வரைக்கும் நடந்து முடிஞ்ச சீசன் இந்த மேட்சஸ் இந்த சீசனில். தீபக் நிவாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 71 ரைட் பாயிண்ட்ஸு. ஸோ அவர் ஆல்ரவுண்டர், சூப்பர் விளையாட நல்லா விளையாடுவார், இப்போ ரைடும் போவார், ஆங்கிள் ஹோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுவார் அவர். ஸோ அவர் ஒரு நல்ல சாய்ஸு, அவரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நிதின் ரர்வால் வந்து பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சில். ஸோ லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சில் 13 பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஒரு 7.8 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் எடுக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஸ். ஸோ இப்போ நம்ம டீம் வந்து மொத்தம் 3 டீம் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இந்த டீம் நான் வந்து எப்படி போட்டேன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளையாடக்கூடிய பிளேயர்ஸோடைய அவங்க எடுத்த பாயிண்ட்ஸ், இது வரைக்கும் ட்ரீம் லெவனில் எடுத்திருக்க பாயிண்ட்ஸு ப்ளஸ் வந்து டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம், இது வந்து டோட்டல் பாயிண்ட்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பாயிண்ட், அவங்க எடுத்திருக்க ஆவரேஜ் பாயிண்ட். ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச்சில் யார் யார் எவ்வளோ விளையாண்டுருக்காங்க பார்க்குறப்போ, ஸோ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக பார்க்குறப்போ நவீன்குமார் அவருடைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 48 ஆவரேஜ் இருக்குது. தீபக் நவாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக ட்ரீம் லெவலில் கொடுத்துட்ருக்காரு. சந்தீப் குமார் தோல் வந்து பார்த்தீங்கன்னா 24, சந்திரன் ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா 24, ரவீந்திர பஹல் வந்து பார்த்தீங்கன்னா 23, 21, 19, 18 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளையாடக்கூடிய அந்த ரெண்டு டீமோடைய பிளேயர்ஸோடைய ஆவரேஜ் ட்ரீம் லெவன் பாயிண்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம டீம் போட்டிருக்கோம். ஸோ கிரெடிட்னு பார்க்குறப்போ, ஸோ கிரெடிட்டுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வருது, கிரெடிட் ப்ராப்ளம் வருது. ஏன்னா நம்ம ஒரு நாலு பிளேயரை செலக்ட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம் வந்து 90 வந்துருச்சு. ஸோ 5வது பிளேயர் செலக்ட் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் ப்ராப்ளம் வருது இங்கே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம டிப். ஸோ இது வந்து டீம் ஒன்று, நவீன்குமார் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் பாயிண்ட்ல இருக்கார். ஸோ அதனால் அவர் வந்து நான் கேப்டனாகவும், வைஸ் கேப்டனை வந்து நான் நிவாசையும் வச்சுருக்கேன் நான், சாரி நிவாஸோட வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி டீம் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சேம் டீம், அதே டீம் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். டீம் நம்பர் 3 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கிறேன் நான், கிராண்ட் லீக்காக போட்டுக்கிட்டேன். இது இல்லாமல் நான் இன்னொரு 3 டீமும் தரேன் நான், மொத்தம் 6 டீம் கூட விளாடலாம் நம்ம இன்றைக்கி கிராண்ட் லீக்கு. கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனால் டீம் ஃபாஸ்ட்டாக நான் அப்டேட் பண்ணிடுறேன் நான். தேங்க்யூ கைஸ்.